காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இந்த செய்தாதான் உங்களுக்கு கிண்டல் பண்ணோம். கிண்டலா? அவ என்ன கிண்டல் பண்ண? அதனால என்னாச்சு? அவ ஏதாவது கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? சாரி அங்கிள். எதுக்கு சாரி? என்னாச்சுன்னு சொல்லுமா? பாரு, பயப்படாம சொல்லு. சொல்லு ஸ்வேதா, என்ன நடந்துச்சு? ஸ்வேதா ப்ளீஸ் சொல்லுமா. மதர்ஸ் டேங்கிறதுனால நான் அவளை கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். கிண்டல் பண்ணியா? எதை பத்திமா? அவங்க அம்மா பத்தி. விஜய் பயப்படாத, ஒன்னும் ஆயிருக்காது, தைரியமாயிரு சொல்லுமா. அவங்க அம்மா பத்தி கேட்டு நான் கிண்டல் பண்ணேன். நான் சாதாரணமா தான் பண்ணேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்மா? உன்கிட்ட அவதா சொன்னாடா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுமா. நீ எதுவும் பயப்படாத, அங்கிள் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதானே அங்கிளால உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் சொல்லுமா. அவ அம்மா சாமி கிட்ட இருக்கதா நீங்க சொன்னதா சொன்னா? எங்க எல்லாருக்கும் அம்மா கூடவே இருக்காங்க. அதனால அவளுக்கும் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால அவ அம்மாவை சாமி கிட்ட போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு போயிட்டா. சாமி கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போனாளா? ஐயோ, அம்மா அம்மான்னு கேக்குறாளே. அம்மா சாமி கிட்ட போயிட்டான்னு சொன்னா அவ அமைதி ஆயிடு வந்தான சொன்னம்மா. ஆனா இப்படி சாமிய தேடிய போவான்னு நினைக்கலையம்மா. இப்ப என்னம்மா பண்றது? அவ எந்த சாமியை தேடி எங்க போயிருக்கான்னு தெரியலையம்மா. விஜய், சாமினா எங்கேயாவது பக்கத்துல கோயிலுக்கு தான் போயிருப்பா. அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாத. இல்லம்மா, அப்படின்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இல்ல போயிருப்பா. அவ கோயிலுக்கு போலம்மா. அவ அம்மா அவ தேடி எங்கேயோ போயிட்டான். எங்க இதுதான் நீங்க ஸ்கூல் நடத்துற லட்சணமா? இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே போனா அவங்கள வெளியே விட்டுருவீங்களா? உங்க வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் வாசல்லே தான் தம்பி நின்றுகிட்டு இருந்தேன். பாப்பா எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பா வாசல் வழியா போயிருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, என் பொண்ணு காணாம போனதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். விஜய் கொஞ்சம் அமைதியாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கலாமா? ஷூர், பாக்கலாம். வெப்ப இங்க இருக்கமா? அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் போங்க. ஓ காட், அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க. என்ன மேடம் இது? உங்க செக்யூரிட்டிஸ் ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இடியட்ஸ். இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தராச்சும் என் பொண்ணை பாத்துருக்கலாமே. ஐயோ, என்ன பேரு போக வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? இப்படி பொறுப்பு இல்லாத ஆளுங்களை வச்சு என் பொண்ணு இப்ப மிஸ் ஆயிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வெண்பா, வெண்பா எங்க இருக்க? வெண்பா, விஜய்
இப்ப நம்ம செய்ய வேண்டியது இவங்களை சத்தம் படுறதோ கோவப்படுறதோ இல்ல, அது அப்புறமா வச்சுக்கலாம். நாம போக வேண்டியது முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்களாலதான் வெண்பாவை கண்டுபிடிக்க முடியும். அவ வெளியில இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான். அதை தடுக்கணும்னா முதல்ல நம்ம போலீஸ் கிட்ட போறதா நல்லது. வா போல வா. மனுஷன் என்கிட்ட கருணை எல்லாம் எதிர்பார்க்காத. நீங்க நல்ல அங்கிள் நினைச்சு தானே உங்க கூட வந்தேன். நீ அப்படி நினைச்சதுனால தானே தங்கம். மாமா அழுங்காம குழுங்காம காசு பார்க்க போறேன். சும்மா பாவலாவுக்கு மாலை போட்டதுக்கே ஆண்டவன் உன்னையும் கொடுத்து கூட இந்த பொண்ணையும் கொடுத்து என்னை அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சுட்டான். இதே பக்தியோட மாலை போட்டா ஆண்டவன் இன்னும் என்னென்ன செய்வானோனு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் கொடுத்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படாத. ஆண்டவன் நல்லவங்களுக்கு கொடுத்தா அது அவங்கள வாழ வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு கொடுத்தா அது அழிக்கிறதுக்கு. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகு தான் போறான். அது வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்கு டப்பு வேணும்ல, அதுக்கு தான். ஏய் சீனு, இவங்க ரெண்டு பேரையும் நல்ல போட்டோடுறா. காசு இல்லாத நேரத்தில் ரெண்டும் தொக்க வந்து மாட்டிக்கிச்சு. டீல் பேசிட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிடலாம். சரிண்ண. டேய் இந்த பொடுசு ஓவரா கத்துது, அது வாயில துணியை கட்டுறா. பாவம், அவளை விட்டுடுங்க. அவ சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன். டேய் உற, நீங்க சத்தம் போட்டாலும் இங்க காப்பாத்த ஒருத்தனும் வரமாட்டான். ஆனா இது கத்துறதுதான் ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஒழுங்கா பாத்துக்க. பார்ட்டி தான் போன் பண்ணுது இன்னைக்கு. ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு சென்னை வாழ்க்கை. ஹலோ, எல்லாமே ரெடி. உங்க போனுக்காக தான் வெயிட்டிங். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நேரடியா வாங்க பாத்துக்கலாம்.